நாகர்கோயில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநகராட்சியில் உள்ள 52 வார்டுகளிலும் கொசு ஒழிப்பு பணியாளர்களின் துணையுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடு வீடாக காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்களை கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வடசேரி பகுதியில் நடைபெற்ற பணியை மாநகராட்சி ஆணையர் ஆஷா அஜித் ஆய்வு செய்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்களுக்கு கபசுர குடிநீர் விநியோகிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றும் சாதனை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். தனியார் மகளிர் கலை கல்லூரியுடன் ஈரோடு சிலம்பம் குழுவும் நோபல் சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இந்த கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 1 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். நோபல் சாதனை புத்தகம் இதை அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது. மகான் ஸ்ரீ ராமானுஜரின் 1004வது அவதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சேலம் எருமைப்பாளையம் பகுதியில் உள்ள ராமானுஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராமானுஜருக்கு பன்னீர், பால், தயிர், இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உலகங்காத்தான் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள தேர் முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜையும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வீரதீர விருது வென்றவர்களுக்கு புதுமையான முறையில் மரியாதை செலுத்துவதற்கான போட்டிக்கு மத்திய அரசின் வீரதீர விருதுகள் இணையதளம் ஏற்பாடு செய்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. படைப்பாற்றல், அசல் தன்மை, எளிமை, வீரதீர தளத்தின் நோக்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வை எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றன ஆகியவற்றின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.